வணக்கம், சினிமா பேசுவோம் நண்பா. இந்த வீடியோல உலகநாயகன் கமல்ஹாசனோட பர்த்டேக்கு ஸ்பெஷலா அவர் நடிச்ச படங்கள்ல இருக்கிற ஹிடன் டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கமல் சார் நடிச்ச அண்ட் அவர் இயக்குன படங்கள்ல இருக்கிற கேரக்டர் டீடைல்ஸ் பத்தி ஒரு சில வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, மிஸ் பண்ணாம பாருங்க. அண்ட் ஒரு சில காரணங்களால நம்ம வீடியோ கண்டினியூஸா போட முடியல, இனிமே நம்ம சேனல்ல கண்டினியூஸா வீடியோ வரும். முதல்ல கமல் சாரோட பெஸ்ட் காமெடி படமா இருக்கிற பஞ்சதந்திரம் படத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். பஞ்சதந்திரம் படத்துல இந்த ஒரு சாங் நம்ம நிறையவட்டி பார்த்திருப்போம். பட் படத்துல ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த ட்ரிக் வந்துட்டு நம்ம படத்துல நிறைய பேர் கவனிச்சிருக்க மாட்டோம். தெரியாம இருந்துச்சுன்னா வெறும் ரம்யா கிருஷ்ணன் அண்ட் அந்த அஞ்சு பேர் மேல மட்டும் இருந்ததுனாலதான். பஞ்சதந்திரம் படத்தில் நம்பர் 5 அதாவது நம்பர் 5ங்கிற நம்பரில் படத்தில் கூட அஞ்சு பேர் கேரக்டரும் மெயின் கேரக்டராக இருக்கும். அண்ட் ஹோட்டலில் கூட பார்த்தீங்கன்னா அஞ்சாவது ஃப்ளோரில் தான் இருப்பாங்க. அஞ்சாவது ஃப்ளோரில் கூட 555ங்கிற ரூம் நம்பரில் தான் இருப்பாங்க. காரில் ட்ராவல் பண்ணுறப்போ கூட பார்த்தீங்கன்னா காரோட நம்பர் கூட நம்பர் 5ஆக இருக்கும். படத்தில் பார்த்தீங்கன்னா ரம்யா கிருஷ்ணன் ஒரு ஸ்பைடர் லாக்கெட்டை போட்டிருப்பாங்க. இதில் கூட கமல் சார் ஒரு ஹிடன் டீடைல் வச்சிருப்பார். அது என்னன்னா ஆள வந்தான் படத்தில் ஒரு டைலாக்கே இருக்கும். சலந்திகள் பெண்கள் ஆண்கள் பூச்சிகள் புரியல நீ புரிஞ்சுக்க விரும்ப. இந்த சீனில் பெண்கள் ஒரு ஸ்பைடர்னு ஆண்கள் எல்லாம் பூச்சிகள்னு சொல்லியிருப்பாரு. அதாவது பெண்கள் விரிகிற வலையில் வந்துட்டு ஆண்கள் எல்லாம் மாட்டிக்கிறாங்கன்னு மீன் பண்ணியிருப்பாங்க. பஞ்சதந்திரம் படத்தில் கூட ரம்யா கிருஷ்ணன் ஒரு ஸ்பைடர் லாக்கெட் தான் போட்டிருப்பாங்க. அதாவது ரம்யா கிருஷ்ணன் ஒரு ஸ்பைடர், மற்ற அஞ்சு பேருமே ஒரு பூச்சிகள்னு சொல்லியிருப்பார். இதை மீன் பண்ணதுக்கோசரம் தான் ரம்யா கிருஷ்ணன் ஒரு ஸ்பைடர் லாக்கெட்டை போட்டிருப்பாங்க. நீ ஏன் எங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு, திஸ் இஸ் மை நியூ கார்ட் சில்லன் இருக்கா செராமிக் கார்ட். பஞ்சதந்திரம் படத்தில் எப்படி நம்பர் 5 ரெஃபரன்ஸ் இருக்குதோ அதே மாதிரி தான் மைக்கேல் மதன் காமராஜனில் நம்பர் 4 ரெஃபரன்ஸ் இருக்கும். பிகாஸ் படத்தில் 4 கமல். படத்தோட ஆரம்பத்திலே ஃபயர் ரேஞ்சர்ல நம்பர் 4 மென்ஷன் பண்ணிருப்பாங்க. படத்துல ஒரு சீன்ல ஐடி கார்டுல ஜாயினிங் டேட்டா 4 தேதியா இருக்கும். அது மட்டும் இல்ல, படத்துல பீம் ஒரு டயலாக் கிளியர் சொல்லிருப்பாரு. எல்லாத்துக்கும் மேல படத்தோட கிளைமேக்ஸ்ல வந்துட்டு ஒரு கிளாக்ல 4 மணின்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இது எதனாலன்னு பாத்தீங்கன்னா படத்தோட கிளைமேக்ஸ் வந்துட்டு ஒரு 4 கமல் ஒன்னா சேர்ந்திருப்பாங்க. ஸோ அந்த 4 கமலும் இனிமேல் ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்னு தான் படத்தோட மெட்டஃபர் வந்து கமல் சார் இன்டைரக்டா சொல்லியிருப்பார். படத்துல இவருக்கு பீமன் பேர் வச்சதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா 1987ல் DD1ல் மகாபாரதத்தில் பீமா கேரக்டரில் ஆக்ட் பண்ணியிருப்பார். இனியும் உங்களது கோபத்தின் அக்னி தணியவில்லை எனில் நானே உங்களை கட்டி தழுவுகிறேன். கமல் சார் படங்கள் இருக்கிற இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அண்ட் மூவி டீடைல்ஸ் பற்றி சொல்லலாம். இந்த வீடியோவில் பத்தாது, அது அடுத்த வீடியோவில் சொல்கிறோம். அதுதான் பார்ட் 3க்கான வீடியோ. கமல் சார் படங்களில் இருக்கிற மூவி டீடைல்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நாங்கள் சொன்ன ஃபேக்ட்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதையும் மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சினிமா பேசுவோம் நண்பா.